ஹாய் படீஸ், வெல்கம் டு படீஸ் பாட். நான் உங்கள் சுந்தர். இப்போ நம்ம பார்க்க போகிறது திரு தேவன் அவர்கள் எழுதிய துப்பறியும் சாம்பு அப்படின்ற ஒரு நகைச்சுவை தொடரை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இரண்டு பதிவுகள் பார்த்தாச்சு, இதில் நம்ம மூன்றாவது பதிவாக என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். வீட்டை பூட்டிட்டு சாம்பு எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருந்தான். அப்பன்னு பார்த்து அவனோட கை மேலே யாரோ முரட்டுத்தனமாக கையை பிடிச்சி அமுக்கிற மாதிரி இருந்துச்சு. யாருன்னு பார்த்தா நம்ம இன்ஸ்பெக்டர் கோபாலன்னுகிட்டு இருந்தாரு. பேசாமல் என் கூட வாங்க மிஸ்டர் சாம்பு அப்படின்னு சொல்லி கையை பலமாக இழுத்தாரு. திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே அவர் கூட காரில் ஏறி போனான் சாம்பு. வண்டி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போய் நின்றுச்சு. கோபால் சாம்புவை அவரோட ரூமுக்கு கூட்டு போனார். உட்காருங்க மிஸ்டர் சாம்பு, முக்கியமான ஒரு கேஸ் வந்திருக்கு. அதுக்காக பார்க்கறதுக்கு கடஞ்சி எடுத்த முட்டாள் மாதிரி ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. உடனே என் கண்ணு முன்னாடி நீங்கள் தான் வந்தீங்கன்னா அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். ஓஹோ, அது சரி, அப்படி இருக்குதோ என் மூஞ்சி அப்படின்னு கேட்டான் சாம்பு. மிஸ்டர் சாம்பு கோச்சுக்க கூடாது, இவ்வளோ அப்பாவியாக உங்கள் மூஞ்சியை வச்சுட்டு நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளோ அறிவாளியாக இருக்கீங்க? சரி, அப்படியே இருந்துட்டு போட்டோம், விஷயம் என்னன்னு சொல்லுங்கள். தன்னோட முகத்தை மற்றவங்க கேலி செய்கிறது சாம்புவால் தாங்கிக்க முடியல. சரி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த சென்னையில் கொஞ்சம் நாளாக திருட்டு அதிகமாயிருச்சு. திருடங்க நைட்டில் மறு வச்சுட்டு வரவனாக இருந்தால் நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் இந்த திருடங்களை பார்த்தா ரொம்ப நாகரிகமாக இருக்காங்க. யாராச்சும் ஏமாலி பணம் வச்சிருக்கான்னு தெரிஞ்சால் மொத்தமாக வலிச்சுட்டு போயிடுறாங்க. அதனால் எங்களால் எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் அவனை பிடிக்கவே முடியல. எங்கள் உயிரை வாங்குறான். உங்களை பார்த்தாலும் ஈஸியாக ஏமாந்து போகிற மாதிரி இருக்கீங்களா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த கூட்டத்தில் யாராச்சும் ஒருத்தன்ட்ட ஏமாந்து போகிற மாதிரி நடித்தா போதும், அவ்வளோதான். எனக்கு புரியலையே. அவசரப்படாதீங்க, நீங்கள் நல்ல ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோங்க. கட்டுக்கட்டாக ரூபா நோட்டத்தானே லட்சாதிபதி மாதிரி செலவு பண்ணுங்கள். சினிமா, ஹோட்டல், பார்க்குன்னு டெய்லி எங்கேயாச்சும் போய்கிட்டே இருங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த கூட்டம் உங்கள்கிட்ட வராமையாக போயிடும். நீங்கள் ஏமாறுற மாதிரி ஏமாந்து அந்த கூட்டத்தையும் அவனோட மொத்தத்தையும் நீங்கள் தான் பிடிக்கணும், அவ்வளோதான். புரியுதா? சாம்புக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு. ஆனால் யார் எப்போ ஏமாத்துறாங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது மட்டும் தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டான். மிஸ்டர் சாம்பு, ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த கூட்டம் பொல்லாத கூட்டம். நீங்கள் கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா உங்களையே உசுரோடு முடிஞ்சிடுவாங்க. அதுக்காக உங்கள் பாதுகாப்புக்கு ரெண்டு போலீஸை கூடவே அனுப்புகிறேன். அப்போ அவங்க நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கூடவே இருப்பாங்க. உங்களுக்கு அவங்க உதவி தேவைன்னா கன்னத்தை மட்டும் சொறிகிற மாதிரி செய்யுங்க போதும். அவங்க எங்கே இருந்தாலும் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்பாங்க. சரி, அன்னைக்கு சாயந்தரம் சாம்புவை அவன் அம்மா பார்த்துருந்தா கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவு முடியெல்லாம் பெரிய சலூனில் வெட்டி ஒரு கோட் ஷூட் போட்டு டையெல்லாம் கட்டி ஒரு ஜமீன்தார் மாதிரி நடந்து வந்தான். சட்டப்பையில் பணக்கட்டு வெளியே விழுகிற நிலைமையில் தள்ள ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அவன் மூக்கத்தவிர எல்லாமே மாறி போயிருந்துச்சுன்னு சொல்லலாம். தியேட்டரில் ஃபஸ்ட் கிளாஸில் உட்காந்து தான் படம் பார்த்தான். நல்ல ட்ரிங்க் சாப்பிட்டான். காசை தண்ணியாக செலவு பண்ணான். டாக்ஸியில் தான் எங்கேனாலும் போனான். சாயந்தரம் எல்லாம் பார்க்குக்கு கண்டிப்பாக போனான். நல்ல ஹோட்டலில் காஸ்ட்லியான ஐட்டமாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டான். நம்ம நடிக்கிறோம்ன்றதை மறந்து ஒரிஜினல் பணக்காரனாகவே வாழ ஆரம்பித்தான் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாள் சாயந்தரம் 6 மணிக்கு பார்க் பெஞ்சில் ஹாயாக உட்காந்துட்டு ரேடியோவை பாடுறதை கண்ணை மூடி ரசிச்சுட்டு இருந்தான். அந்த பக்கம் நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக நடமாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சாம்பு ஒரு ஓரமாக ஒரு பெஞ்சில் உட்காந்தனால அவன் இருக்கிற சைடு யாருமே வரலை. அதனால ஹாயாக உட்காந்து பாட்டை ரசித்து கண்ணை மூடி கேட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ மட்டும் அந்த திருடே வரட்டும், எவ்வளோ முரடனாக இருந்தாலும் அவன் மென்னியை பிடிச்சி நசுக்கு நசுக்குன்னு நசுக்கி எடுத்துடுறேன் அப்படின்னு கண்ணை மூட்டிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் உட்காந்த பெஞ்சுக்கு பக்கத்தில் யாரோ பொத்துன்னு வந்து உட்காந்தாங்க. நம்ம மனசுக்குள்ளே நினச்ச அந்த படுபாவி தான் வந்து உட்காந்துட்டானோ அப்படின்னு பகீர்னு இருந்துச்சு சாம்புக்கு. ஆனால் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக அவன் பார்த்தது ஒரு அழகான பொண்ணு தான். அப்படி வந்து பக்கத்தில் உட்காந்தது. நம்ம சாம்புக்கு பொண்கள் மேலே அவ்வளோ மரியாதை. பெஞ்சில் இருந்து எழுந்திரிச்சு போயிடலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு எந்திரிச்சு கிளம்ப போனான். சார் சார், என்னால் உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே எந்திரிச்சு போகிறேன். சாம்புக்கு அந்த அழகான குரலை கேட்டு பரவசமாகி, இல்லைம்மா நான் உனக்காக போல, நானே கிளம்பலான்னு இருந்தேன். நீ வந்ததும் அதுவும் சரியாக ஒத்து போச்சு, அவ்வளோதான். இருந்தாலும் நான் வந்ததும் நீங்கள் போகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது சார். என்னால் தான் நீங்கள் போகிறீங்களோன்னு எனக்கு தோணுது. நான் உங்கள் பொண்ணு மாதிரி, நீங்கள் பேசாமல் உட்காருங்க சார். சாம்பு சரின்னு மனசு திடப்படுத்திட்டு போகாமல் பெஞ்சிலேயே உட்காந்தான். சுமார் காமன் நேரம் ரெண்டு பேரும் அமைதியாகவே இருந்தாங்க. சாம்பு வானத்தை பார்த்து மூக்கை தடவி கொடுத்துக்கிட்டு இருந்தான். சாம்புவோட அமைதியை கலைச்ச மாதிரி அவன் நெஞ்சையே பிளக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா யாரோ தேம்பி தேம்பி அழற சத்தம் தான். அதுவும் நம்ம சாம்பு பக்கத்தில் உட்கார்ந்த அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து வந்தால் சாம்புவால் தாங்கிக்க முடியுமா என்ன? ஏமா, ஏ பொண்ணே. அந்த பொண்ணு திரும்பவே இல்லை. சாம்புவோட குரலை கேட்டு அந்த பொண்ணு கண்ணில் கண்ணீர் கொட்டுச்சு. அதை பார்த்த சாம்பு, ஏம்மா என்ன ஆச்சு அப்படின்னு பக்கத்தில் நெருங்கி உட்காந்தான். அழாதமா குழந்தை, நான் உன் அப்பா மாதிரின்னு சொன்னேன்ல, எதுனாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னான். சொல்லி என்ன பிரயோஜனம், உங்களால் எனக்கு உதவ முடியாது சார். உதவி செய்ய முடியுமா முடியாதுன்னு நான் சொல்கிறேன், என்னன்னு சொல்லு. அந்த பொண்ணு கண்ணை தொடச்சிட்டு,
நான் ரொம்ப பாவி. எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் வந்ததுக்கு எனக்கு இந்த தண்டனை தேவை தான். எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும் சார். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, எதுனாலும் என்கிட்ட விஷயத்த சொல்லு, நான் ஹெல்ப் பண்ணுறேன். சரி, உங்களை பார்த்தாலும் எனக்கு எங்கள் அப்பா மாதிரி தான் தெரியுது. நான் என் கதையை உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. எனக்கு சொந்த ஊர் நாகர்கோவில். நான் அங்கே காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ சென்னையிலேருந்து கோபால்னு ஒருத்தன் வந்தான். பார்க்க ரொம்ப அழகாக இருப்பான், சூப்பராக பேசுவான், பால் வடிகிற முகம். ஆனால் இப்போ தானே தெரியுது அவனோட உண்மையான முகம் என்னன்னு. எனக்கே தெரியாமல் நான் அவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் வீட்டிலேருந்து காசு பணம் எல்லாம் எடுத்துட்டு சென்னைக்கு அவன் கூட ஓடி வந்துட்டேன். ஆனால் அந்த பாவி என்ன, ஒரு ஹோட்டலில் தங்க வச்சுட்டு போனவன் தான். 12 ஆச்சு, இன்னும் வரலை. நானும் ஒவ்வொரு இடமா அவனை தேடிட்டே இருக்கேன். நடந்து நடந்து என் கால்லாம் டயர்டானது தான் மிச்சம். இந்த பார்க்லையாவது இருப்பானான்னு பார்க்கறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். இங்கே வந்து உட்காந்தேன். என் கையில் இருந்த காசு எல்லாம் செலவாயிருச்சு. அந்த படுபாவி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான். இனிமேல் எப்படி சார் நான் எங்கள் அப்பா அம்மா முகத்தில் முழிப்பேன்? அந்த ட்ரெயினில் விழுந்து சாகிறது தான் எனக்கு ஒரே வழி. ஏ பொண்ணே, இந்தா நீ அப்படியெல்லாம் பேசாத. உன் கதையை கேட்டதுலேருந்து உன்னை தன்னந்தனியாக விடுறதில்ல. உன் செலவுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன். அந்த அயோக்கிய பயல கோபாலை பிடிக்கிறது தான் என்னோட மொதல் வேலை. சட்டப்பையிலிருந்து 1 ரூபா நோட்டை எடுத்து அதிலிருந்து 20 ரூபாயை உருவி எடுத்து அந்த பொண்ணுக்கு கொடுத்தான் சாம்பு. இல்லை சார், எனக்கு வேணாம், நான் சாக போகிறேன், என்னை விடுங்க. சே, பேசாமல் இரு. இந்த அப்படி என் வார்த்தையை நம்பி என் நிலைமையை பார்த்து இவ்வளோ தூரம் உதவி செய்கிறீங்களே சார், உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் வேணாமா. எனக்கு யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாதா என்ன? உனக்கு இன்னொரு ரகசியம் சொல்கிறேன் கேளு. இது முத என்னோட பணமே இல்லை, இது சர்க்கார் பணம். என்னது, சர்க்கார் பணமா? இங்கே உன் காதை கொடு. இங்கே நான் வந்திருக்கிறது கூட மக்களை திருடங்கிட்டிருந்து காப்பாற்றுறதுக்கு தான். நான் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ். டிடெக்டிவா, நீங்களா? ஆமாம், நானே தான். அந்த கூட்டத்தில் ஒருத்தனை மட்டும் நான் பிடிச்சிட்டா போதும், மொத்த கூட்டத்தையும் நான் பிடிச்ச மாதிரி தான். நானும் 1 வாரமாக அதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ஐயோ, அப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுலாம் அவங்க கேட்டுட்டு இருப்பாங்களா சார்? அதை பற்றி எனக்கு என்ன கவலை? எனக்கு தான் இப்போ என்னை பாதுகாக்கிறதுக்கு 2 போலீஸ் எப்பயுமே என் கூடவே இருக்காங்கல்ல. போலீஸா? அப்படி யாரும் இங்கே இல்லையே. அதெல்லாம் ஒளிஞ்சிருக்காங்க. நான் இப்படி கன்னத்தை தடவுனா மட்டும் போதும், வந்துடுவாங்க. ஐயோ, தெரியாமல் சிக்னல் கொடுத்துட்டோமே. அடுத்த நிமிஷமே அந்த பெஞ்சுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த 2 போலீஸ்காரங்களும் அந்த பொண்ணை சுற்றி 2 பக்கமும் வந்து நின்றுட்டாங்க. சாம்புவை பார்த்து, சார் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம், இந்த பொண்ணு ரொம்ப நேரமாக நாங்களும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கோம், உங்ககிட்ட என்னெல்லாம் நாடகமாடி இருக்கு, இனி நீங்கள் கவலையை விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். சாம்பு திருன்னு முழிச்சுக்கிட்டே இருந்தான். அட பாவி, கடைசியில் என்னையும் அப்பாவி மாதிரி நம்ப வச்சு ஏமாத்திட்டல்ல, பெரிய ஆள் தாண்டா நீயே. ஈரி, நான் உன வந்து பார்த்துக்கிறேன். ஏ சும்மா இருமா, எத்தனை பேரும் நீ இப்படி ஏமாத்திருக்க. அதான் இப்போ அவர் உன்ன மாதிரியே நடிச்சு ஏமாத்திருக்காரு, அவ்வளோதான், ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு நட. இன்ஸ்பெக்டர் கோபால் சாம்புவோட முதுகில் தட்டி, சாம்பு நீ பெரிய ஆள் தான் ஓய், என்ன மூஞ்சியா இது, இந்த மூஞ்சியை வச்சு உலகத்தையே ஏமாத்தலாம் போல. ஐயோ, எப்படியா அந்த பொண்ணை பிடிச்ச, என்ன ஒரு சாமர்த்தியம், ரொம்ப பெரிய கூட்டத்தோட தலைவியை அவ்வளோ ஈஸியாக பிடிச்சிட்ட. தர தரன்னு சாம்புவை இழுத்து டெபுட்டி கமிஷனர் துரை முன்னாடி போய் நிறுத்தினார். சாம்புவை பார்த்து துரை சிரிச்சுக்கிட்டு, தன்னை ஜோலி வளர நன்னாயிட்டு ஒன்று மிச்சம் சாம்பல். இல்லை சார், என் பேர் சாம்பு. வெரி குட், தன்னை கண்டால் வளர சந்தோஷமாயிட்டு உண்டு. உன்ன கஷ்டமான ஜோலியெல்லாம் தான் தண்டே நோக்கணும். போய் வரும் மிஸ்டர் சாம்பல். சார் என் பேர் சாம்பு, ஐஎம் சாரி, தண்டை பேர் நிற்க கிட்டிட்டில்ல மிஸ்டர் சாம்பல். பார்த்தீங்களாங்க, காக்கா உட்கார பணம் வளம் விழுந்த கதையாக சாம்பு எங்கேயோ போய் உட்காந்தாரு. அவருக்குன்னே தேடி வந்து மாட்டுறாங்க எல்லாரும். இந்த மாதிரி சாம்புவோட துப்பதியும் சாதுரியத்தால் யார் யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் மாட்ட போகிறாங்க அப்படின்னு வரப்போகிற கதைகளில் பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது உங்கள் பட்டி ஸ்பாட். நன்றி.